இது வரைக்கும் இந்த ஹரிராம் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணி தானே பார்த்துருப்பீங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி பார்த்தது இல்லையே. அப்படி தான் வந்து இன்ட்ரோ சொல்லலாம்னு நினச்சேன். உங்கள் மைண்ட் செட் என்ன தோணும் அப்படிங்கிறத, உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன தோணுங்கிறத நான் திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா இந்த சோவரை என்ன எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படின்ட்டு அந்த ஒரு படத்தில் டைலாக் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் என்ன எத்தனை பேரை காவு வாங்க காத்திருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் சொல்லலாம் மேபி. ஸோ ஓகேங்க, ஸோ இப்போ கன்டென்ட்டில் வரலாம். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷமாக வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி தான். ஏன்னா நமக்கே அங்கே தேவையான ப்ராஃபிட் வந்து கிடச்சதுனால ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா வரது இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாகவே எனக்கு என்ன தோணி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பண்ண ட்ரேடை பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ண ட்ரேட் வந்து ஒரு 2 ட்ரேட் தான். லால் பத்து லேப் வந்து ஜூன் 2100 கால் ஆப்ஷன் ஒன்று, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஜூன் வந்து 590 கால் ஆப்ஷன். இதெல்லாம் வந்து சும்மா இது ரிஜெக்டட் ஓகேங்களா. ஸோ சும்மா செக்கிங் பர்பஸ்க்கு நான் பண்ணேன். ஸோ நீங்கள் பண்ண 2 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் நான் இன்னைக்கு லைவ்லேயே வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தேன். லைவ்ல பார்க்காதவங்களுக்கு தான் இது புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஐட்டம் ஆல்ரெடி எக்ஸிட்ஸா? சரிப்பா, நீ ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக தெரியும் நம்ம அவர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான். பட் வழக்கமாக தான் R2 R2. ஸோ அதெல்லாம் நிறைய நான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, டேயில் வந்து R2லாம் கிடையாது, நார்மல் ஹவரில் தான் R2 வந்து பிரேக் ஆகியிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணவும் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். இதே சேம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் 590 கால் ஆப்ஷன் வந்து எடுத்தேன். ஸோ ரெண்டு சார்ட் போட்டுட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப் 590 கால் ஆப்ஷன். ஓகே, கமான் கமான் கமான். ஓகே, இப்போ நான் கரெக்டான என்ட்ரி எங்கே எடுத்துருக்கணும் அப்படின்னா, இது பிரேக் ஆகவுமே நான் வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நான் 21 வயல் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆனால் ஆக்சுவலி நான் என்ட்ரி எடுத்தது 22.20. ஏன்னா நான் வந்து காலையில் ஒரு இதில் ட்ரேட் பண்ண மனசு இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓப்பன் ஆகி கீழே டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ட்ரெண்டு நமக்கு சாதகமாக இல்லை, கேப் அப் பண்ணவா வேண்டாமா ரெண்டு மனசாக இருந்தேன். அதுக்கடுத்து திருப்பி வந்து அது பிரேக் அவுட் கொடுக்கும் வந்து ஓகே, ஆனால் அந்த பிரேக் அவுட்டை நான் கவனிக்கலை. முன்னாடி என்ன பண்ணுவேன்னா 10 AM நான் ஈக்விட்டியில் ஆர்டர் போட்டு வச்சுருவேன், அது இப்போது ட்ரிகர் ஆகும். பட் இது நான் வந்து லேட்டாக தான் பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதுக்கடுத்து இதோட மூமெண்ட் இதோட மூமெண்ட் வந்து மேக்ஸிமம் ஒன்றாக தான் இருக்கும். இதுக்கடுத்து வந்து கண்டிப்பாக இறங்கும் தெரியும். நான் கரெக்டாக வந்து நான் எக்ஸிட் ஆனேன். நான் எக்ஸிட் ஆன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன், 25.70 ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் மூலம் மேலே போயிட்டு அடுத்தடுத்து வந்து கீழே வந்து வந்துருச்சு. ஏன்னா என்னோட டார்கெட் வந்து அங்கே தான் போட்டிருந்தேன். எப்போவுமே ஒரு விஷயம் நான் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கே இந்த அனுபவம் வந்து இருந்திருக்கும். ஒரு 5 பைசா 10 பைசா கேப்லாம் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் அப்படி ரிவர்ஸலாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பீங்க, அதை மட்டும் கரெக்டாக ஹிட் பண்ணும். ஒரு 5 பைசா கீழே வந்து ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகும். அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நடந்திருக்கலாம். எனக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால் எப்போவுமே நான் டார்கெட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு 0.2 இல்லை 0.5% முன்னாடியே வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம எதிர்பார்த்து இருக்கிறத விட்டுறக்கூடாது. ஸோ இது பல அனுபவங்கள் பல லாசஸ் நமக்கு சொல்லி கொடுத்து திருப்பி அதே பண்ணோன்னா நமக்கு இப்போ இதாயிரும். சப்போஸ் இன்றைக்கி வந்து நான் அந்த லைன் தொடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு லாஸ் தான் இருக்கும். ஏன்னா 21.85, நான் வாங்கினது 22.20 ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து லாஸ் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணதுனால இது வந்து நமக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வாங்க எவ்வளோ கேபிட்டல் அப்படின்னா 24,000 தேவைப்பட்டுச்சு. ஸோ 24K 3.85 ப்ராஃபிட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ட்ரேட் தான். ஓகே, இப்போ நான் வந்து அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் வச்சு நம்ம பேசுவோம். ஜிஎன்எஃப்சி நான் அப்படியே ஜெரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜெரோதா அப்படியே ஏசி ஆன் பண்ணிக்கிறேன், வேர்க்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் இப்போ வந்து நான் ஜிஎன்எஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் எங்கப்போ நம்ம கேண்டல்ஸ் வந்தாருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். 650 ஏன்னா எக்ஸிட் பாயிண்ட்டு ஒரு 710. ஆனால் அன்றைக்கி ரியல் எக்ஸிட் ஆனதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆகிட்டேன். நம்ம ஃபுல்லாகவே வைப்போம் 650 ஒரு இல்லைன்னா ஒன்று பண்ணலாங்க, 650 700 வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 650 700 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு நான் ஜிஎன்எஃப்சி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 626 இருக்குது. ஸோ 650 இன்னைக்கு நிலவரத்துக்கு ஜிஎன்எஃப்சி
ஒரு 600 கால் ஆப்ஷன் என்ன ப்ரைஸ் இருக்குது, 50 ரூபா இருக்குது. ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு கொட்டாம் போக்கு கால்குலேஷன் தான், ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் கொஞ்சம் குழம்பிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ வந்து இங்கே வந்து நான் 1 lakh எவ்வளோ பை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 1 lakh divided by 650 போட்டிங்க அப்படின்னா ஒரு 153 குவான்டிட்டி கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி 7564 ரூபா வந்து வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 700 - -650 / 6.5 போட்டோன்னா ஒரு 7.6% வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதை நான் இங்கே எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள், அங்கே தான் இருக்குது நம்ம திறமை. ஸோ ஜிஎன்எஃப்சி இன்றைக்கி எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு? 620, 630. ஆவரேஜாக அதோடய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 - 55 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து ஒரு 2% கிட்ட நியர் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து ஒரு 5 ரூபா வந்து மேலே ஏறி இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7% - 7.5 ஒரு 40 ரூபா வந்து போட்டுப்போம். ஸோ அப்படிங்கும்போது 90 ரூபா லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300. என்னடா இது, எங்கேயோ போய் நிற்கிது. ஓகே, இது வந்து இந்த கணக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக என்ன தோணிகிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு தெரியும். மாதத்தில் ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணேன்னா ஒரு 4 அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ஈக்குவிட்டி அதிக பர்சன்டேஜ் பண்ணுறோம். பட் அதை வந்து ஆப்ஷன்ஸில் எடுத்து நம்ம சேம் அப்படியே பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன் வருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது, மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ண முடியாது, லிமிட்டில் கொடுத்து எக்ஸிட் ஆகணும், நிறைய குவான்டிட்டி போட முடியாது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். அதில் டாப் 10 இருக்குது ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து எஃப்1 ஆட் பண்ணது எல்லாமே வந்து அந்தளவுக்கு கிளியர் கட்டாக இருக்காது. ஸோ அதனால் அதில் போய் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு புது ட்ரை பண்ணியிருக்கேன். நான் தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி ஈக்விட்டி வட்டு ஃபுல்லாலாம் வெளியில் வரல, அது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் வச்சுருந்தேன். அதை வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அன்றைக்குள்ள மூமெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் கண்டிப்பாக வந்து பாசிபிள். நானே வந்து நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து எப்போவுமே ஈவினிங் வந்து உட்காந்து அனாலிசிஸ் பண்ணுவேன். இப்போ இதே இன்றைய ஃபியூச்சரில் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், ஆப்ஷன் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு பார்ப்பேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஓகே, ஒரு லாட்டுக்கு வந்து 65,000 கேட்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளால் வந்து ஒரு 2 லாட் வந்து கண்டிப்பாக போட்டிருக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது வந்து 90 கூட வேண்டாம், ஒரு 70 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பாதிக்கு பாதி 50% நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இது வந்து நான் ரொம்ப கால்குலேஷன் கம்மியாக தான் போடுறேன். இது இன்றைக்கி நிலவரத்துக்கு ஏதாவது சூப்பருங்க, இருக்கவே இருக்கா நம்ம டால் பார்த்து அப்படியே நம்ம ஊரில் போய் தேடிட்டுருக்கிறோம். இந்த ஐடியா எனக்கு முதலே வராமல் போச்சு. அடடா, லால் பாத்து இப்படி பண்ணியிருக்கியப்பா, 2100. ஸோ லால் பாத்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். எங்கே போய் முடிஞ்சிருக்கு? 117 நான் எக்ஸிட் ஆனது 109 ஆயிருக்கேன். ஓகே, 126 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம கரெக்டாக இந்த என்ட்ரி இப்படிலாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எடுத்திருந்தால் ஈக்விட்டியில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும், ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே கீழே எடுத்திருக்கோம், 2000 2200. ஒன் லேக் டிவைடட் பை 2000 போட்டோன்னா 50 குவான்டிட்டி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 102 லால் பாத். ஸோ லாட் சைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 125 வச்சுருக்காங்க. 125 என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணுறோம்? 102. ஸோ அப்படிங்கும்போது ஒரு லாட் வாங்க நமக்கு 13,000 ரூபா இருந்தால் போதும். அப்படிங்கும்போது 1 lakh நம்ம எவ்வளோ வாங்கலாம்னா 7 lot வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது 7 × 125 எவ்வளோ? 875.
இப்போ கீழே பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ 102 இங்கே மேலே அதிகபட்சமாக ஒரு 170 வச்சுக்கலாம், 102 170. ஸோ 1 lakh வச்சு இங்கே வந்து நம்மளால் 10,000 ப்ராஃபிட் பண்ண முடியுது, 9,900. இங்கே வந்து நியர்பை ஒரு 60,000 வந்து நமக்கு காட்டுது. அப்படிங்கும்போது இங்கே 60%, இங்கே வந்து ஒரு 9%, ஓகேங்களா? இது வந்து இப்படிலாம் பர்ஃபெக்டாக இங்கே பண்ண முடியாது. ஸோ இது வந்து லாபத்தின் பக்கம். இப்போ நம்ம லாபத்தை மட்டுமே பார்க்குறோம், நஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நான் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ 2830 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது இங்கே சேம் கீழே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா மேக்ஸிமம் 156-135 வரையும் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ 156-135 போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இல்லை லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1% தான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும் 1 lakh வந்து 2,000 இங்கே வந்து லாஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு தனியாக கால்குலேட் வந்து பண்ண வேண்டாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதில் ரேஷியோ வந்து லாஸ் அப்படிங்கிறது 2,000-3,000 வரும். இதில் வந்து 18,000 20,000 வச்சுக்கலாம், ஓகேங்களா? 20% லாஸு, 60% ப்ராஃபிட்டு. இங்கே வந்து கிட்டத்தட்ட இது வந்து 5%. ஸோ இது 1:5, இது 1:3 ரேஷியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அதிகமாக இருக்குது. சாரி, ரேஷியோ அப்படிங்கும்போது இது அதிகமாக இருக்குது. இதில் வந்து அந்த மணி வருது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது வந்து இதில் எதாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆப்ஷன்ஸை நான் பண்ணுறேன், 1 lakh போட்டு வாங்குறேன், ஒரு 4 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிகிட்டே வருது அப்படிங்கும்போது எங்கள் மொத்த கேபிட்டலாம் கரைஞ்சிரும், ஈக்விட்டியில் வந்து கரையாது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ இந்த பண்ணுற ப்ராஃபிட் நீங்கள் நான் ப்ராஃபிட்டுக்குமே காட்டுறேன். சப்போஸ் லாஸ் அப்படின்னா அதில் என்ன நெகட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு நான் காட்டணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஈக்விட்டியில் உள்ள ப்ளஸ்ஸு, ஆப்ஷன்ஸ் உள்ள ப்ளஸ்ஸு, ஈக்விட்டியில் உள்ள மைனஸு, ஆப்ஷன்ஸில் உள்ள மைனஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பண்ணது கிடையாது. இப்போ வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. ஏன்னா வால்யூம் இருக்காது. சப்போஸ் வந்து நீங்கள் பை பண்ணி ப்ராஃபிட்டில் இருக்கும்போது செல்லர் இல்லை அப்படின்னா பிரச்சனையாகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிட்டு ஈக்விட்டியில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் புதுசாக வந்து ட்ரை பண்ணிட வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண விஷயம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸும் எனக்கு தனி ஸ்ட்ராட்டஜின்னு எதுவும் கிடையாது, நம்மளுடைய மெத்தட்ஸ் வச்சு தான் நான் வந்து நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து சேம் அப்படியே வந்து நான் இதில் அப்ளை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ ஒர்க் ஆகுது, இனி வரும் நாட்களில் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எப்போ ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும்போது ஒர்க் ஆகுது, மற்றபடி ஸ்டாக் அடுத்தது மேலே போகும்போது ஒர்க் ஆகும். இது என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ கீழே போனாலும் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வரும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் இல்லை என்னுடைய அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்து என்னுடைய மெத்தட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி உண்மையிலே இதை யூஸ் பண்ணால் லாஸ் லாபம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னா வந்து அதில் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா அபோட் செக்ஷனில் போனாலும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு ப்ராஃபிட் பண்ணணுமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த சைக்காலஜிக்கல், அதை வந்து கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே அதில் நான் சொல்லியிருக்கேன். நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேங்கிறது என்னுடைய மெத்தட் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது மாதிரி சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 year வந்து சும்மா சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கொண்டு போங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.